மணிரத்னத்தோட இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா மற்றும் பலர் நடிப்பில் உருவாகிட்டு இருக்க படம் தான் தக் லைஃப். இந்த படத்தோட படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. சமீபத்தில் இந்த படத்துக்காக சிம்பு சம்பந்தப்பட்ட சண்டை காட்சிகள் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்க பிரசாத் ஸ்டுடியோவில் அமைக்கப்பட்டிருக்க அரங்கில் நடந்திருக்கு. தேசிய விருது பெற்ற ஸ்டண்ட் மாஸ்டர்கள் அன்பறிவு தான் அந்த சண்டை காட்சிகளை படமாக்கி இருக்காங்க. காலையில் இருந்து நள்ளிரவு வரைக்கும் 2 நாட்கள் தொடர்ந்து அதில் சிம்பு நடிச்சிருக்காரு. அந்த நாட்கள்லலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்டிஆருக்கு ரொம்பவே ஜுரமும் இருந்துச்சான். இருந்தாலும் அந்த நாட்களில் படப்பிடிப்பு நடத்தியே ஆகணுன்றதால தன்னோட உடல்நிலையை பொருட்படுத்தாமல் நடித்து கொடுத்துருக்காரு. விக்ரம் படத்தில் கமல்ஹாசன் நடித்த இடைவேளை காட்சி சண்டையில் பயன்படுத்தப்பட்ட மோகோபாட் ரோபோட்டிக் கேமராவை வச்சு தான் அந்த காட்சியை படம் பிடிச்சிருக்காங்க. படத்தில் இருக்க ஹைலைட்டான சண்டை காட்சிகளில் இதுவும் ஒன்றா இருக்கும்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க இல்லாமல் இருக்கும்? நம்ம எஸ்டிஆர் இந்த சண்டை காட்சிக்காக தன்னையே அர்ப்பணித்து வேலை பார்த்துருக்காரு. அப்புறம் எப்படிங்க இந்த சண்டை காட்சி ஹைலைட் இல்லாமல் போகும்? செம மாசாக இருக்க போகுதுங்க. ஒரு காலத்தில் இந்த மனுஷன் ஷூட்டிங்கே வரமாட்டுறாருன்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணவங்களாம் இப்போ பார்த்தீங்களா என்ன பேர், ஜுரத்தோட அதுவும் விடிய விடிய வெறும் ஒரு சண்டை காட்சியில் மட்டும் நடித்து கொடுத்துருக்காரு. அர்ப்பணிப்பு மிக்க ஒரு நடிகராக மாறி இருக்காரு நம்ம எஸ்டிஆர்.